தாத்தாப்பட்டி ரெண்டு பேரும் பார்த்தனா பாக்கிய ஒதுக்கி வச்சுட்டு இப்போ ராதேவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோ கிளிக் பண்ணுங்கள். பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு நம்ம பையன்கையில் ஒன்றுமே இல்லை, இருந்தாலும் விடாப்பிடியாக நிற்கிது. இப்போ பிஸ்னஸ் பண்ணுறக்காண்டி எல்லா ஹெல்ப்புமே பண்ணியிருக்கு. இந்த பொண்ணு புத்திசாலித்தனமான பொண்ணு தான், ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்து இருந்தால் கொஞ்சம் தப்பு அப்படி மாதிரிலாம் பார்த்தனா ராதேவ் புகழ்ந்து பேசிக்கிருக்காரு. ஆமாங்க, நானும் கொஞ்ச நாளாக கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், நீங்கள் நேரத்துக்கு சாப்பிட்டீங்களா மாத்திரை தின்ட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அக்கறையாக விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. பாக்கிய கூட இந்த மாதிரிலாம் கிடையாது அப்படி மாதிரி பார்த்தனா ஈஸ்வரி பற்றி மனசாரிச்சு இல்லாமலாம் பேசிக்கிருக்காங்க. அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிருக்காது, என்றைக்குமே எனக்கு பாக்கிய தான் முக்கியத்துவம் அப்படிங்கிற மாதிரி இப்போ தாத்தாவும் சொல்லிக்கிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தனா ஹோட்டலில் பார்க்குறக்காண்டி எழில் போயிருக்காரு. என்னம்மா வெறிச்சோடின்னு கிடக்கு, இதுக்கு ஒரு மாற்று வழி பண்ணலாம். நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தனா அவங்க குழந்தைங்களுக்கு காலையில் சமைச்சு கொடுக்க முடியாது, அதனால் ஹோட்டலில் எங்கேயோ ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. நீ வீட்டு சமையல் மாதிரி தானே பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னோட சமையல் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட தான் எல்லாருமே வருவாங்க அப்படி சொல்லிட்டு அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கிருக்காங்க. பழனிசாமியும் பாக்கியம் பார்த்தோன்னா அந்த ஹோட்டல் நின்று பேசிக்கிருக்காங்க. அங்கே வேலை செய்கிறவங்க பார்த்தாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிக்கிருக்காங்க.